வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய மொபைல் பேட்டரியை வந்து எப்படி ரொம்ப நேரம் ஆஃப் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கன்னா ஊருக்கு போவோம், இல்லாட்டா எங்கன்னா ரொம்ப தூரம் வெளியில் போவோம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து பேட்டரி வந்து முக்கியமாக அவசியமாக தேவைப்படும். இந்த நேரத்தில் நம்மளுடைய மொபைல் பேட்டரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் இந்த செட்டிங்ஸை நீங்கள் பயன்படுத்துறதால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாக உங்களுடைய பேட்டரி வந்து காலி ஆகாது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து முதல் செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க செட்டிங்ஸ்க்கு போயிங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அபவுட்னு சொல்லிட்டு காமிக்குது பாத்தீங்களா. இந்த அபவுட் கிளிக் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் காமிக்குது பாத்தீங்களா. இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு காமிக்கும். இது 7ல இருந்து 8 முறை நீங்க இல்லாட்டோ 8-9 முறை நீங்க கிளிக் பண்றதால என்ன ஆகும்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அது மாதிரியே டெவலப் மோட் ஆன் ஆன உடனே இங்க கீழே காமிக்குது பாத்தீங்களா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு. செட்டிங்ஸ்ல கீழே வந்து காமிக்கும் டெவலப்பர் ஆப்ஷன். இது ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல வந்து லிமிட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காமி இது பாத்தீங்களா. இது வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்ட் பை லிமிட்டட்னு இருக்கும், அதாவது ஸ்டாண்டர்ட் லிமிட்டட்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து இதை ஆஃப் பண்ணீங்க. இதை ஆஃப் பண்ணிட்டா திருப்பி ஆன் பண்ண முடியாதுன்னா எதுவும் பயப்படாதீங்க, நீங்க எப்போ வேணுமோ இது மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். இதை நம்ம இது மாதிரி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கறதால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நிறைய ஆப்ஸ் வந்து உங்களோட போன்ல பின்னாடி ரன் ஆயின்னு இருக்கும். அந்த ரன் ஆகிற ஆப் எல்லாம் வந்து டோட்டலா ஆஃப் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போனுடைய பேட்டரி சீக்கிரமா காலி ஆகாது. இப்ப ரெண்டாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா எந்த போன் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டச் பண்ணும்போது வைப்ரேஷன் ஆகும், இல்லாட்டா சவுண்ட் வரும். இந்த வைப்ரேஷன் சவுண்ட்ல இருந்து கூட உங்களுடைய பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால என்ன பண்றோம், நம்ம செட்டிங்ஸ்க்கு போய்க்கிறோம். செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஆன் பண்ணின உடனே பாத்தீங்கன்னா இங்க வைப்ரேட் ஒயில் ரிங்கிங்னு சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா. இது கிளிக் பண்ணிங்க. வைப்ரேட் சவுண்ட் வரும்போது உங்களுக்கு வைப்ரேட் வேணுமா வேணாமான்னு கேட்கும். நீங்க சவுண்ட் வரும்போது வைப்ரேட் வேணாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, கீழே வந்தீங்கன்னா தெரியும் டச் சவுண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டச் சவுண்டை வந்து ஆஃப் பண்ணிங்க. அப்புறம் ஸ்கிரீன் லாக் பண்ணும்போது சவுண்ட் வேணுமான்னு கேக்குது, அதையும் ஆஃப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணும்போது சவுண்ட் வேணுமான்னு கேக்குது, இது வேணா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தேவையில்லாத சவுண்டு, தேவையில்லாத வைப்ரேஷன் எல்லாத்தையும் நீங்க ஆஃப் பண்றதுல என்ன ஆகுதுன்னா கூடுதலாக உங்களுடைய பேட்டரி வந்து சேவ் ஆகப்படுகின்றது. இதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய பேட்டரியை முடிந்த அளவு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி பேட்டரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, கீழே அந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி பேட்டரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நான் கீழே கொடுத்துக்கிறேன். வேணா நீங்க பார்த்து பலன் அடையலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.